தமிழகம் முழுவதும் இன்று கோவில்கள் திறக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆரணி அருகே உள்ள ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சிவோடி எஸ் ராமச்சந்திரன் நேரில் சென்று சமூக இடைவெளி உள்ளிட்ட அரசின் நடைமுறைகளை பக்தர்கள் பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் உலகளவில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நூற்றி நாற்பத்தி நான்கு ஊரடங்கு உத்தரவு இன்று முதல் தடை உத்தரவு நீங்கி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களை அரசின் சில நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு திறக்கலாம் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்கள் திறக்கப்பட்டது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த முனுகப்பட்ட கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமான அருள்மிகு ஸ்ரீ மன்னார்சாமி சமேத ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் இன்று தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அதனையடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு முகக்கவசம் ஆறடி சமூக இடைவெளி கடைபிடிக்கவும் கை கால் தண்ணீரில் சுத்தமாக கழுவி கிருமி தெளிக்கப்பட்டு தெர்மா ஸ்கேனர் மூலம் வெப்பம் கண்டறிந்து பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடித்து பக்தர்களை கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் அரசின் நடைமுறைகளை பின்பற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் அறிவுறுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அறிவுறுத்தினார் உடன் ஆவின் துணை சேர்மன் பாரி பாபு ஒன்றிய செயலாளர்கள் மேற்கு ஆரணி கொளத்தூர் திருமால் செய்யாறு பெருங்களத்தூர் மகேந்திரன் அருகாவூர் ரங்கநாதன் கோவில் ஆய்வாளர் சத்யா மேலாளர் திவாகரன் காசாளர் ஜெகதீசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்